வணக்கம். இந்த அலகிலே நாங்கள் கற்க இருப்பது வெண்பரி படங்கள் தொடர்பான பயிற்சிகள். இந்த அலகினை கற்பதன் மூலம் தொடைகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான ஆற்றல்களை மேலும் வளர்த்துக் கொள்வீர்கள். இங்கே நாம் ஓர் உதாரணத்தினை பார்ப்போம். 120 மாணவர்களை கொண்ட குழுவில் 41 மாணவர்கள் விவசாயத்தையும், 47 மாணவர்கள் சங்கீதத்தையும், 42 மாணவர்கள் சுகாதாரத்தையும் கற்கின்றனர். 14 மாணவர்கள் விவசாயத்தையும் சங்கீதத்தையும், 19 மாணவர்கள் சங்கீதத்தையும் சுகாதாரத்தையும், 25 மாணவர்கள் விவசாயத்தையும் சுகாதாரத்தையும், 8 மாணவர்கள் 3 பாடங்களையும் கற்கின்றனர். இத்தகவல்களை ஒரு வெண்பரி படத்தில் காட்டி பின்வருவற்றை காண்க. இதுதான் எமக்கு தரப்பட்டிருக்கின்ற வினா. இப்போது இத்தகவல்களை வெண்பரி படத்தில் காட்டி விவசாயத்தை மாத்திரம் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையையும், ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை, இரு பாடங்களையினையும் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை, ஒரு பாடத்தையேனும் கற்காத மாணவர்களின் எண்ணிக்கை போன்றவற்றை கணிக்க வேண்டி உள்ளது. இங்கு தரப்பட்டுள்ள வினாவினை நாம் பார்ப்போம். இவற்றை ஓர் வெண்வெறி படத்தில் குறிப்போம். இங்கு 120 மாணவர்கள் கொண்ட குழு, எனவே இந்த அகிலத்தொடை 120 மாணவர்களை குறிக்கின்றது. அடுத்ததாக நாம் இங்கு குறிப்பது 41 மாணவர்கள் விவசாயத்தை கற்கிறார்கள், அதனை நாம் குறித்துக் கொள்வோம். அடுத்ததாக 47 மாணவர்கள் சங்கீதத்தை கற்கின்றார்கள், அதனை நாம் குறித்துக் கொள்வோம். அடுத்ததாக 42 மாணவர்கள் சுகாதாரத்தை கற்கின்றார்கள், அதனையும் நாம் குறித்துக் கொள்வோம். இப்போது மேலும் இங்கு சில தரவுகள் தரப்பட்டிருக்கின்றன. 14 மாணவர்கள் விவசாயத்தையும் சங்கீதத்தையும் கற்கிற மாணவர்களாக காணப்படுகின்றனர். இங்கு விவசாயம் சங்கீதம் இரண்டையும் கற்கின்ற மாணவர்கள் இந்த இடைவெட்டினாலே காட்டப்படும். இதிலே 14 பேரினை நாம் குறித்துக் கொள்வோம். இங்கு தரப்பட்டுள்ள 14 மாணவர்கள் விவசாயத்தையும் சங்கீதத்தையும் கற்கின்றனர். அடுத்ததாக 19 மாணவர்கள் சங்கீதத்தையும் சுகாதாரத்தையும் கற்கின்றனர். 19 மாணவர்கள் இங்கு சங்கீதம் சுகாதாரம் இந்த இரண்டும் இடைவெட்டும் பகுதியில் 19 மாணவர்களை குறித்துக் கொள்வோம். அடுத்ததாக 25 மாணவர்கள் விவசாயத்தையும் சுகாதாரத்தையும் கற்கின்றனர். இங்கு 25 மாணவர்களை இந்த விவசாயத்துக்கும் சுகாதாரத்துக்குமான இடைவெட்டில் குறித்துக் கொள்வோம். இங்கு மேலும் ஓர் தரவு தரப்பட்டுள்ளது. விவசாயத்தையும் சுகாதாரத்தையும் 8 மாணவர்கள் 3 பாடங்களையும் கற்பதாக தரப்பட்டுள்ளது. விவசாயம் சுகாதாரம் சங்கீதம் இந்த 3 பாடங்களையும் கற்கின்றவர்கள் 8 பேர். எனவே இங்கு நாங்கள் இந்த 3 பாடங்களுக்குமான இடைவெட்டு 8, அதிலே இருந்து நாங்கள் இந்த ஏனைய பகுதிகளுக்கான எண்ணிக்கையினை கணித்துக் கொள்ள முடியும். இப்போது நாம் இங்கு நோக்கினால் இதிலே பெறப்படுவது வந்து 8 பேர். 8லிருந்து அதாவது 14 பேர் இந்த விவசாயத்துக்கும் சங்கீதத்துக்குமான இடைவெட்டாக காணப்படுகிறது. 3 பாடத்தையும் கற்கின்றவர்கள் 8 பேர். எனவே இந்த விவசாயம் சங்கீதம் ஆகியவை மட்டும் கற்கின்ற மாணவர்களை நாங்கள் 14லிருந்து 8 கழிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இதே போன்று ஏனைய பகுதிகளுக்கும் நாங்கள் கணித்துக் கொள்ளலாம். இங்கு 19 மாணவர்கள் சுகாதாரம் சங்கீதம் ஆகிய பாடங்களை கற்கின்றவர்கள், அதிலே 8 பேர் 3 பாடத்தையும் கற்கின்றவர்கள்.
எனவே சங்கீதம் சுகாதாரம் ஆகிய இரண்டு பாடங்களையும் கற்கின்ற மாணவர்கள் 19 நாம் 8 கழிக்க வேண்டும். 19 8 கழிக்கும் போது எமக்கு பெறப்படும் பெறுமானம் 11. இதனை நாம் இங்கே குறித்துக் கொள்வோம். மேலும் 25 மாணவர்கள் விவசாயம் சுகாதாரம் ஆகிய பாடங்களை கற்பதாக தரப்பட்டுள்ளது. இங்கு 8 மாணவர்கள் 3 பாடத்தையும் கற்கின்றனர். எனவே 25 கழிக்கும் போது விவசாயம் சுகாதாரம் ஆகிய பாடங்களை மட்டும் கற்கின்ற இந்த பிரதேசத்தை குறிக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கையினை காண முடியும். 25 × 8 = 17 என்பதனை நாம் இங்கு குறித்துக் கொள்வோம். மேலும் ஏனைய பகுதிகளையும் நாம் கணிக்க முடியும். இங்கு இந்த பகுதிகள் 4 நன்கு காட்டப்பட்டுள்ளது. இனி விவசாயம் கற்கின்ற மாணவர்களை எடுத்துக்கொண்டால் இங்கு 6, 8, 17, 41 கழித்து இங்கு பெற வேண்டும். அதேபோல் சங்கீதம் கற்கின்ற மாணவர்கள் சங்கீதம் மட்டும் கற்கின்ற மாணவர்களை 47 கழித்து பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி சுகாதாரம் மட்டும் கற்கின்ற மாணவர்களையும் கணித்து கொள்ள முடியும். இங்கு நாம் இப்பொழுது இந்த விவசாயம் கற்கின்ற மாணவர்கள் மட்டும் கற்கின்ற மாணவர்களுக்கான கணிப்பினை செய்வோம். 41 மாணவர்கள் இந்த துடையினாலே குறிக்கப்படுகின்றது. 6, 8, 17 கழிக்கும் போது 10 பெறுமானம் பெறப்படுகின்றது. எனவே விவசாயம் மட்டும் கற்கின்ற மாணவர்கள் 10. இதே போன்று அடுத்ததாக சங்கீதம் மட்டும் கற்கின்ற மாணவர்கள் 47 × 8, 6, 11 கழிக்க வேண்டும். இங்கு 22 பெறப்படுகின்றது. சுகாதாரத்துக்கு கணிப்போமானால் சுகாதாரம் மட்டும் கற்கின்ற மாணவர்கள் சுகாதாரத்தை கற்கின்ற மாணவர்கள் 42, அதிலிருந்து 8, 17, 11 கழிக்க வேண்டும். எனவே இங்கு பெறப்படுவது 6. அடுத்ததாக ஒரு பாடத்தினையும் கற்காத இந்த 3 பாடத்தையும் கற்காத மாணவர்கள் மொத்தமாக 120 மாணவர்கள். 120 மாணவர்களில் இங்கு குறிக்கப்பட்ட எண்ணிக்கையினை கழித்துக் கொள்வோம். 10, 6, 22, 11, 6, 17, 8 இவற்றை கூட்டி 120 கழித்துக் கொள்வோம். கழிக்கும் போது நமக்கு கிடைக்கும் பெறுமானம் 40. இங்கு தொடையில் அனைத்து பெறுமானங்களும் கணிக்கப்பட்டுள்ளன. இனி நாம் வினவப்படும் வினாக்களுக்கு இலகுவாக விடைகளை அளிக்க முடியும். இவ்வாறு முதலில் தரப்பட்ட தரவுகளை குறித்து கணிக்கக்கூடியவற்றை கணித்துக் கொண்டு ஏனைய வினாவுக்கு நாம் செல்லுதல் வேண்டும். இங்கே பார்ப்போம். இப்பொழுது முதலாவதாக வினவப்பட்ட வினா விவசாயத்தை மாத்திரம் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. இங்கு நாம் கணித்துள்ளோம் விவசாயம் மாத்திரம் கற்கும் மாணவர்கள் எண்ணிக்கை 10. எனவே விவசாயம் மட்டும் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 10. அடுத்ததாக இரண்டாவது வினாவினை பார்ப்போம். ஒரு பாடத்தை மட்டும் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. இங்கு ஒரு பாடத்தை மட்டும் எனும்போது விவசாயம் மட்டும் சங்கீதம் மட்டும் சுகாதாரம் மட்டும் என்பன பெறப்படும். எனவே இவை மூன்றையும் கூட்டும் போது 10, 22, 6 இவற்றை கூட்டும் போது நமக்கு கிடைக்கும் பெறுமானம் 38. எனவே ஒரு பாடத்தை மட்டும் கற்கும் மாணவர்கள் எண்ணிக்கை 38. அடுத்ததாக நாம் நோக்குவோம் இரு பாடங்களையேனும் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. இரு பாடங்களையேனும் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. இங்கு இரு பாடங்களை ஏனும் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 17, 6, 11, 8 ஆக குறைந்தது 2 பாடங்களை கற்றிருக்க வேண்டும். அப்போ இங்கு கணிக்கும் போது 17, 8, 6, 11 இவற்றை கூட்டும் போது 42 என்பது பெறப்படுகின்றது. அடுத்ததாக நாம் பார்ப்போம் ஒரு பாடத்தையேனும் கற்காத மாணவர்கள் எண்ணிக்கை. நாம் இங்கு கணித்துள்ளோம் ஒரு பாடத்தையேனும் கற்காத மாணவர்கள் எண்ணிக்கை 40. மாணவர்களை இவ்வாறு நாம் வினவப்படும் வினாக்களுக்குரிய தொடைகளை குறித்து இலகுவாக இந்த
பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். மேலும் நாம் ஒரு உதாரணத்தினை பார்ப்போம். ஒரு குறித்த நாளில் ஒரு மணித்தியாலத்தில் ஒரு கடைக்கு வந்த நுகர்வோர்கள் தொடர்பாக சேகரிக்கப்பட்ட தகவல்களுக்கு ஏற்ப 50 நுகர்வோர்கள் அரிசியையும் 21 நுகர்வோர்கள் பருப்பையும் 43 நுகர்வோர்கள் சீனியையும் வாங்கியுள்ளனர். மேலும் பருப்பை வாங்கிய எல்லோரும் அரிசியையும் வாங்கினர். எனின் இத்தகவல்கள் ஒரு வெண்பரிப்படத்தில் இங்கு தரப்பட்டுள்ளன. வெண்பரிப்படம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இங்கு 50 நுகர்வோர்கள் அதிலே அரிசியை நுகர்ந்தோர் 50 பேர், அடுத்ததாக 21 பேர் இங்கு குறித்து காட்டப்பட்டது பருப்பு, அடுத்தது 43 பேர் வந்து சீனி. இங்கு குறித்து காட்டப்பட்டிருப்பது என்னென்னு சொன்னால், அரிசியை பருப்பை வாங்கிய அனைவரும் அரிசியை வாங்கினர் என்பதுதான் இங்கு குறிக்கப்பட்டுள்ள விடயம். இனி நாம் வினாவுக்கு வருவோம். இங்கு தரப்பட்டுள்ள வினாக்கள், 23 நுகர்வோர்கள் அரிசியையும் சீனியையும் வாங்கியுள்ளனர். சீனியை மாத்திரம் வாங்கியவர்களின் எண்ணிக்கை யாது? 12 நுகர்வோர்கள் 3 வகையான பொருட்களையும் வாங்கினரெனில், அரிசி பருப்பு ஆகிய இருவகை பொருட்கள் மாத்திரம் வாங்கிய நுகர்வோர்களின் எண்ணிக்கை யாது? அடுத்ததாக, அரிசியை மாத்திரம் வாங்கிய நுகர்வோர்களின் எண்ணிக்கை யாது? அம்மணித்தியாலத்தில் வந்த நுகர்வோர்களின் மொத்த எண்ணிக்கை 90 எனின், வேறு பொருட்களை வாங்குவதற்கு வந்த நுகர்வோர்களின் எண்ணிக்கை யாது? இவ்வினாக்களுக்கு நாம் விடையளிக்க வேண்டும். முதலில் இங்கு பார்ப்போம், இந்த கணிப்புகளை செய்வோம். இங்கு 43லே 23னை கழிக்கும்போது இங்கு சீனியை மட்டும் வாங்கியவர்கள் 20 பேர் என்பது புறப்படுகின்றது. எனவே சீனியை மட்டும் வாங்கியவர்கள் 20 பேர். அடுத்ததாக நாம் பார்ப்போம், இருவகை பொருட்கள் மாத்திரம் வாங்கியவர்கள் இங்கு கணிக்கப்பட வேண்டும். 12 நுகர்வோர்கள் 3 வகை பொருட்களையும் வாங்கினர் எனின், அரிசி பருப்பு ஆகிய இருவகை பொருட்களையும் வாங்கியவர்கள். இங்கு 12 நுகர்வோர் 3 பொருட்களையும் வாங்கினர் எனும் போது, இந்த 3க்குமான இடைவெட்டாக 12 குறித்துக் கொள்ளுதல் வேண்டும். இதன் பின்னர் நாம் கணிப்புகளை மேற்கொள்வோம். இங்கு 12 பேர், எனவே இங்கு 11 பேர், இங்கு 21 பேரில் 12 பேர் போனால் இங்கு 9 பேர். எனவே பருப்பை மட்டும் வாங்கிய நுகர்வோரின் எண்ணிக்கை 9. இதேபோல் அரிசி பருப்பு ஆகிய இருவகை பொருட்கள் மாத்திரம் என்னும் வினா வினவப்பட்டுள்ளது. இங்கு இருவகை பொருட்களை, அரிசி பருப்பு ஆகிய இருவகை பொருட்களை மட்டும் வாங்கியவர்கள் இப்பிரதேசத்தால் காட்டப்பட்டுள்ளது, 9 பேர். அடுத்ததாக நாம் கணிக்க வேண்டியது அரிசியை மாத்திரம் வாங்கிய நுகர்வோர்களின் எண்ணிக்கை. இங்கு அரிசியை மாத்திரம் வாங்கிய நுகர்வோர்களின் எண்ணிக்கை நிழற்படுத்தி காட்டப்படுகின்றது. அரிசி வாங்கிய நுகர்வோரின் எண்ணிக்கை 50. இங்கு நாம் 11 என்பதை கணித்திருந்தோம், இந்த பிரதேசம். இது 12 என கணித்திருந்தோம், இது 9 என கணித்திருந்தோம். 50லிருந்து இப்பெருமானங்களை கழிக்கும் போது நமக்கு 18 என்னும் இப்பெருமானம் பெறப்படுகிறது. எனவே அரிசியை மட்டும் வாங்கிய நுகர்வோரின் எண்ணிக்கை 18 ஆகும். இங்கு வெண்பரிப்படத்திலே எல்லா கணிப்புகளும் காட்டப்பட்டுள்ளன. அம்மணித்தியானத்தில் வந்த நுகர்வோர்களின் மொத்த எண்ணிக்கை 90 எனின், இங்கு வருகிற நுகர்வோரின் எண்ணிக்கை 90 எனின், வேறு பொருட்களை வாங்குவதற்கு வந்த நுகர்வோரின் எண்ணிக்கை யாது? இங்கு அரிசி பருப்பு சீனி என்பன காட்டப்பட்டுள்ளன. இப்பொருட்களை தவிர்ந்த பொருட்களை வாங்குவதற்காக வந்தவர்கள் எத்தனை பேர் என்பதனை கணிக்க வேண்டும். மொத்தம் 90 பேர்,
90 பேரிலிருந்து இம்மூன்று பொருட்களையும் வாங்க வந்தவர்கள், கொள்ளுணவு செய்ய வந்தவர்கள் 70 பேர். அதனை கழிக்கும்போது மிகுதி 20 என்பது பெறப்படுகின்றது. அதாவது இந்த மூன்று பொருட்களையும் கொள்ளுணவு செய்யாது வேறு பொருட்களை கொள்ளுணவு செய்ய என வந்தவர்கள் 20 பேர். இங்கு அப்பிரதேசம் நடப்படுத்தி காட்டப்படுகிறது. மாணவர்களே, நாம் இதுவரையில் தொடைகள் தொடர்பான மேலதிக பயிற்சிகளை கற்றுக்கொண்டோம். இப்பயிற்சிகளின் மூலம் நீங்கள் மேலும் தொடை தொடர்பான விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள். நன்றி.